தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறவர்கள் தன்னுடைய படங்கள்ல சமூக நீதியை வலியுறுத்திட்டு வருவாரு குறிப்பா காவல்துறையால் அப்பாவி மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தன்னுடைய படங்கள்ல சொல்லிட்டு வருவாரு குறிப்பா அவர் இயக்குநர் விசாரணை படத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர போலீஸும் செகண்ட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸும் எப்படி எல்லாம் அப்பாவி மக்களோட உயிரோட விளையாடுறாங்க அப்படிங்கிறத படம் பிடிச்சு காட்டிருந்தாரு அதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன் படத்தை பார்த்து அவர் வந்து ரொம்பவே பாராட்டி அந்த படத்தை வெளியிடுறதுக்கு உதவி செஞ்சாரு இப்ப கூட பார்த்தீங்கன்னா அவர் இயக்கிட்டு இருந்த விடுதலை படத்தோட கான்சு கான்செப்டே ஒரு போலி என்கவுண்டர் பத்தி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது அவர் தயாரிச்சு இப்ப ரிலீஸ் ஆகிற நம்ம ஆண்ட்ரியன் நடிச்ச அனல் மேலே பனித்துளி படத்திலையும் காவல்துறையின் அட்டுழியங்களை வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு ஸோ இப்படியெல்லாம் தொடர்ந்து காவல்துறையோட களங்கத்தை எப்படி இப்படி ஓப்பனா சொல்றீங்க தொடர்ந்து காவல்துறையை மட்டும் ஏன் தாக்கறீங்க அப்படிங்க மாதிரி எனக்கு கேள்விக்கு நிச்சயமா நான் குறி வச்சு எதுவும் பண்றதில்லை பட் என்னன்னா மற்ற எந்த துறையை விடும் காவல்துறையால் மட்டுமே பொதுமக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணோடைய நிறைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால என் படங்களில் வந்து திரும்ப திரும்ப அது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு